ஹாய் டே ஜாவாஸ் ஃபேமிலி, நான் உங்கள் ஜாவா. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ க்ரீனாரோ J13 ஒயர்லெஸ் மைக். எஸ் ஒரு லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்தமாரி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வீடியோஸு, இந்த மாதிரி மைக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் நான் இன்னும் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆடியோஸ்லாம் சவுண்டு இல்லாமல் இருக்குது சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு 2 மந்த்ஸில் வாங்கிடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் ஒரு ஃபோன் கால், ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ சர்ப்ரைஸ்ட் தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஸ்கூல் மேட் ஃப்ரம் சிக்ஸ்த்துலேருந்து 12th வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கூல் மேட், இன்னைய வரைக்கும் ஒரு நல்ல நண்பனாக இருக்கான். ஸோ கால் பண்ணி ஜஸ்ட் அவன் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜாப் பண்ணி அவனுக்கு நீடட் மாரி மைக் இந்த மாதிரி பேஸ்ட் இருந்தாடா நிறைய இது இருக்குமெண்ட் சொல்லியிருந்தே, இந்த மைக் வந்து எது நல்லா இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன். நான் ஜஸ்ட் இந்த நான் பார்த்த வீடியோஸ்ல இந்த க்ரீனாரோ எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஓகேடான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். நானும் சரி லிங்கை ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணோடனே ஒரு ஜஸ்ட் ஒரு வித்தின் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் டெலிவரி ஆகுது. என்னன்னு பார்த்தோன்னா, எங்கள் வீட்டு அட்ரஸில் அவன் பே பண்ணி இந்த க்ரீனாரோ J13 ஒயர்லெஸ் மைக் வந்து எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவனுக்கு தானே கேட்குற மாதிரி கேட்டான், என்னடா திடீர்னு நம்மளுக்கு வருதேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி ஷேர் பண்ணுறது தெரியல. எஸ் லைஃப்பில் வந்து என்னை வந்து நீ எவ்வளோடா பணம் சம்பாரித்து சேமித்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி குனிஞ்சிருவேன். பட் இதுவே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கேட்டிங்கன்னா, நான் இப்படி குனிஞ்ச தலையை நிமிந்து ரிஸ்க்காக உட்காந்து இருக்காங்கடான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜிம் தான் லைஃப்ல நம்மளுக்கு, அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். எனக்கு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் எல்கேஜி டு 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதே போல் என்ன பெரிய ஒரே ஸ்கூலில் எல்கேஜி டு 12th படித்தவங்களே ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க ஸ்கூல் மேட்ஸ். மிகப்பெரிய ஒரு நட்பு, அந்த நட்பை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, ரீசன்னா கூட ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். எஸ் லைஃப்பில் நிறைய பேர் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பண்ணியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சினிமான்றது வந்து நான் எவ்வளோ என்னோட கனவு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ எப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கனவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒருத்தவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி நான் பண்ணுற விஷயத்த பிடிச்சி எனக்கு அதை பண்ணுறப்போ அது ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணே முடியல, எந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு தெரியல, அது வார்த்தைகளே இல்லை ஆக்சுவலி. நண்பா ரொம்ப தேங்க்யூ வெரி மச். நீ பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நான் பண்ணுறது வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பட் என்னால் முடியல, ஏன்னா எனக்கு இது ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்பெஷல் லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷலான திங்னா எனக்கு இந்த கிஃப்ட் தான். எனக்கு என்னைக்காக சாவதுக்கு ஞாபகம் இருக்கும். தேங்க்ஸ்டா, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ 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 வெரி மச். ஸோ இது போல் லைஃப்பில் உங்களுக்கும் ஒரு சிறந்த நண்பன் இருந்திருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சிறந்த நண்பன், ஒரு நல்ல நண்பன் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம லைஃப்பில் எந்த லெவலுக்கு வேணால் போகலாம், எந்த லெவலுக்கு வேணால் போய் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் இது போல் நண்பர்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எஸ் சொல்லுங்கள், நோ சொல்லுங்கள், நேம் மென்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எல்லாரையும் நல்ல நண்பன் சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்ட நண்பன் சொல்ல முடியாது. ஸோ அதனால் எஸ் ஆர் நோ மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு இந்த வீடியோலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு சைனிங் ஆஃப் பை ஜாவா. பை.